வணக்கம், இது ஜென்டாக்ஸ் நிகழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஈகோ. ஈகோ பிரச்சனை தான் நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களோட நமக்கு இருக்கக்கூடிய உறவு கெட்டு போவதற்கு காரணமாக இருக்குது. இந்த ஈகோ பிரச்சனையை மையமாக வச்சு சில மலையாள படங்கள் வந்திருக்குது. அந்த ஒரு லைனை மட்டும், அந்த ஒரு த்ரெட்டை பிடிச்சிட்டு அப்படியே கதையை நகர்த்திட்டு போயிருக்கிறாங்க சில மலையாள படங்கள்ல. உதாரணமாக பிருத்திவிராஜும் பிஜு மேனனும் நடித்த ஐயப்பனும் கோஷியும் அப்படிங்கிற திரைப்படத்தை சொல்லலாம். அல்லது பிருத்திவிராஜ் நடித்த இன்னொரு படம் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை சொல்லலாம். ஐயப்பனும் கோஷியும்ல மதுக்குப்பி மது பாட்டில் வச்சிருந்ததுனால ஒரு ஸ்டேஷன்ல வந்து சேர்ந்த ஒருவரை விசாரிக்கிறதுல ஒரு ஈகோ கிளாஷ் வந்து அந்த காவல்துறை அதிகாரிய அங்கே விட்டு கிளப்புறதுக்கு போறது முயற்சி எடுக்கிறதும் அவர் பதிலுக்கு இவரை தாக்குவதுமாக அந்த படம் முழுக்க அந்த ஈகோ கிளாஷ் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ்ல மிகப்பெரிய நடிகர் ஒருவர் வந்து அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் வாங்க வந்து அந்த ஆர்டிஓவோட வரக்கூடிய கிளாஷ், அந்த ஈகோ கிளாஷ்ல நீ எப்படி லைசன்ஸ் வாங்குற பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் நெருக்கடி கொடுக்கறதும், எனக்கு கொடுக்காம நீ என்ன பண்ணுவேன்னு இவர் பேசுறதுமாக அந்த ஒரு லைன்லயே அந்த படம் முழுக்க போகும். இப்படி ஈகோ கிளாஷ மையமாக வச்சு அந்த இரண்டு படங்கள் மலையாள படங்கள்ல முக்கியமான படங்கள். அதே மாதிரி ஒரு படத்தை நான் போன வாரம் பார்த்தேன், ஓடிடியில இருக்கு, ஒரு தெக்கன் தள்ளு கேஸ். இந்த படத்துல பிஜு மேனன், பத்மபிரியா, ரோஷன் மேத்யூ, நிமிஷா சஜயன் அப்படின்னு நாலு பேர் முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்கிறாங்க. பிஜு மேனன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐயப்பனும் கோஷியும்ல நடிச்சவர், பத்மபிரியா தமிழ் படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு நினைவு இருக்கும், ரோஷன் மேத்யூ கபிலா நைட் டிரைவ் அப்படிங்கிற படங்கள்ல முக்கியமான ரோல் பிளே பண்ணவர், நிமிஷா சஜயன் தொண்டி முதலும் திருஷாட்சியும் நயாட்டு மாலிக் த கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படின்னு படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த நாளும் குறிப்பிடத்தகுந்தது, இப்ப சமீப காலமாக நம்ம அதை பத்தி பேசி இருக்கிறோங்கிறதுனால இந்த நாலு படங்களை மட்டும் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு இளைஞர்களோட பிஜு மேனனுக்கு வரக்கூடிய ஈகோ கிளாஷ், அதுல வரக்கூடிய தகராறு, அதுதான் படத்தினுடைய மைய இலை. அவ்வளவுதான், அந்த கதையை பத்தி பெருசாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஈகோ கிளாஷ் தான், படம் நல்லா இருக்கு, படம் எடுத்த விதம் நல்லா இருக்கு, கடைசியில கொஞ்ச நேரம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இழுக்கிறாங்கிறத தவிர வேற எந்த குறையும் அந்த படத்துல சொல்ல முடியல. அந்த ஏரியாவுக்குள்ள வரல. எனக்கு அந்த படத்துல ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமே இல்லாத ஒரு கேரக்டர், ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சது. அதை பத்தி பேசலான்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல ஒரு கேரக்டர் வந்து ஒரே ஒரு வசனத்தை தான் படம் முழுக்க 5-6 இடங்கள்ல அந்த கேரக்டர் வரும். அந்த கேரக்டர்ல வந்து ஒரே ஒரு வசனத்தை தான் சொல்லும். இஎம்எஸ் ஏகேஜி சுந்தரையா ஜிந்தாபாத். இஎம்எஸ் ஏகேஜி சுந்தரையா ஜிந்தாபாத். இந்த இவ்வளவுதான் அந்த வசனம், அந்த கேரக்டர் பேசுற வசனமே இவ்வளவுதான். அந்த அவங்க அந்த கேரக்டர் அப்படி பேசிட்டு போகும்போது படத்துல வந்து படத்துல இருக்கக்கூடிய பிற கதை மாந்தர்கள்ல ரெண்டு பேர் வந்து ஒருவரோட ஒருவர் பேசிக்குவாங்க. முதல்ல சொல்ற ரெண்டு பேர் நமக்கு தெரியுது, மூணாவது யாரு அப்படின்னு கேட்பாங்க. இது அந்த கதையில இருக்கக்கூடிய டயலாக். முதல்ல சொல்ற ரெண்டு பேர் நமக்கு தெரியும், மூணாவது யாரு அப்படின்னு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு அதை பத்தி ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை. படம் பார்த்துட்டு இருக்கிற நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும், முதல்ல இருக்கிற ரெண்டு பேர் வந்து கேரளாவை சேர்ந்தவர்கள், அதனால மலையாள படத்துல வரக்கூடிய கேரக்டருக்கு தெரிஞ்சிருக்குது. மூன்றாவது வர்ற பெயர் வந்து ஆந்திராவை சேர்ந்த பெயர், அதனால அவங்களுக்கு அதை தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியும். மலையாள படம் பார்த்துட்டு இருக்கிற நம்மை போன்றவர்களுக்கு ஒருவேளை அந்த முதல் ரெண்டு பேர் கூட தெரியாம இருக்கலாம், மூன்று பேர்களுமே நமக்கு தெரியாத பெயர்களாக கூட இருக்கலாம். தொடர்ந்து இடதுசாரி அரசியலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு அந்த மூன்று பெயர்களும் தெரிஞ்சிருக்கும்,
மற்றபடி அந்த மூன்று பேர்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால அந்த மூன்று பேரையும் பற்றி ரொம்ப சுருக்கமாக ஓரிரு வரிகளில் அந்த மூணு பேரையும் நம்ம இப்ப நினைவு கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இஎம்எஸ் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஎம் சங்கரன் நம்பூதிரி பாட், இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டுங்கிற பேர்ல அவர் இருந்தாரு. அவரு கேரளாவின் முதலமைச்சராக இருந்தவர். 1957 இரண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், அறிவிக்கப்படாத ஒரே நாடு ஒரே தேர்தலாக நடக்கும்போது கேரள சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தது. அதில் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் இஎம்எஸ் நம்பூதிரி பாட். அவர் தான் வந்து காங்கிரஸ் இல்லாமல் இன்னொரு கட்சியினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். முதல் முறையாக இந்தியாலங்கிறதும் இந்திய குடியரசில் அது ஒரு முதல் சாதனையாகவும் அதை பார்க்கலாம். இன்னொன்று, கம்யூனிஸ்டுகள் வந்து தேர்தல் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை ஒரு மாநிலத்தில் கைப்பற்றினார்கள் அப்படிங்கிறதுக்கும் அதுதான் முதல் எடுத்துக்காட்டு, அதுதான் முதல் நிகழ்வு, அதையும் பார்க்கலாம். ஆனால் என்ன, 1957 அவர் சிஎம் ஆனார், 59 356 பயன்படுத்தி அவருடைய ஆட்சியை கலைச்சிட்டாங்க. 67 பத்து வருடம் கழிச்சு 67 தேர்தலையும் மீண்டும் வந்து இங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது அங்க அவர் மீண்டும் இஎம்எஸ் நம்பூதிரி பாட ஆட்சிக்கு வந்தாரு. ஆனா 69 அந்த ஆட்சியும் கலைஞ்சு போச்சு. அவர் வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிட்டாரு. பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் வந்த விளைவாக அது அந்த 2 வருடங்கள்ல அப்பவும் விலகிட்டாரு. ஏகே கோபாலன், ஏகேஜி பவன்ங்கிறத நீங்க நியூஸ்ல வந்து பல கிளிப்பிங்ஸ்ல பாத்திருக்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையகத்தினுடைய பெயர் வந்து ஏகேஜி பவன், டெல்லியில இருக்கக்கூடிய அலுவலக கட்டிடத்துக்கு அந்த பெயர் தான் சூட்டியிருக்கிறாங்க. அவர் 52 இந்த பகுதியில இருந்து 16 எம்பிக்களோட முதல் மக்களவை தேர்தலிலேயே 16 எம்பிக்களோட மக்களவைக்கு போனவர். அவர் எம்பியாக இருந்தவர், ஒரு ஆசிரியராக இருந்து படிப்படியாக தேச விடுதலை போராட்டத்தில் ஈர்க்கப்பட்டு கிலாஃபத் இயக்கம் மூலமாக அரசியலுக்குள்ளே ஈர்க்கப்பட்டு சிறைக்கு போய் சிறையில் கம்யூனிஸ்ட கருத்துக்களின் பால் ஈர்ப்பு வந்து அங்கே நூல்களை படித்து சிறையிலிருந்து வரும்போது கம்யூனிஸ்டாக வந்தவர் ஏகே கோபாலன். இஎம்எஸ்ஸையும் ஏகே கோபாலனையும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மிகவும் மதிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முன்னோடிகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிஞ்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிறுவனர்களில் ஒருவர், இருவரும் ரெண்டு பேருமே நிறுவனர்களாக இருந்தவர்கள். அந்த முதல்ல ஒரு 10-12 பேர் கொண்ட கமிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கமிட்டியில் அவங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கு. மூன்றாவது பெயர் சுந்தரையா. சுந்தரையா வந்து ஆந்திரா தெலுங்கானாவை சேர்ந்தவர். தெலுங்கானாவில் தெலுங்கானா போராட்டத்தில் நாயகன் அவர் அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கானா போராட்டம்னா இப்போ தனி மாநிலம் கோரி நடந்த போராட்டம் இல்லை. அதற்கு முன்னால் நிஜாம் தலைமையில், ஹைதராபாத் நிஜாம் கையில் ஆட்சி இருக்கும்போது, அந்த பகுதி இருக்கும்போது அங்கு ஒரு மாபெரும் விவசாயிகள் எழுச்சி நடந்தது. அந்த எழுச்சி மிகவும் கடுமையாக ஒடுக்கப்பட்டது. அந்த ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் தான் சுந்தரையா. அவர் வந்து ஒரு 1964-76 வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்தவரும் கூட. அவர் தன்னுடைய இறுதி காலத்துல உடல்நலம் குன்றி சென்னையில தான் சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. சென்னையில தான் அவர் இறந்து போனாரு. நம்ம பத்திரிகையாளர் மறைந்த ஞானி அவர்களும் நீதிநாயகம் சந்துரு அவர்களும் தான் சென்னையிலிருந்து அவருடைய உடலை ஆந்திராவுக்கு கொண்டு சென்று அங்கு கட்சியிடம் ஒப்படைத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு தகவல். சரி, அவ்வளவுதான். நான் ஒவ்வொருவருடைய பற்றியும் அதுக்கு மேல அதிகமாக உங்க கூட இந்த வீடியோல விளக்கணும்னு நான் நினைக்கல. நான் பேசுறதுக்கு ஒரே ஒரு வரி தான் முக்கியமானது, அதைத்தான் சொல்லணும். அந்த ஒரு வரியை எனக்குள்ள எழுந்த கேள்வியாக இருந்ததுனாலதான் அதைத்தான் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் நினைச்சு இது இந்த வீடியோலயே இது அவ்வளோத்தையும் சொல்லியிருக்கிறேன். இஎம்எஸ்
ஏகேஜி சுந்தரையா ஜிந்தாபாத் அப்படின்னு ஒரு ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக அவர்களுடைய தலைவர்களை நினைவு கூர்வதற்கு அல்லது சாதாரண மக்கள் மத்தியில் அவர்கள் எப்படி இடம்பெற்றார்கள் என்பதை நமக்கு காட்டுவதற்கு ஒரு சின்ன வசனத்தை வேற ஏதோ ஒரு சூழலில் நடக்கக்கூடிய கிராம கதையில கூட அவர்கள் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் மலையாள திரைப்படங்கள்ல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக வருது. அதுபோல தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இடம்பெற்ற முக்கியமான தலைவர்களை திராவிட இயக்கத்துக்கு வயது 100 அப்படின்னு நம்ம இப்போ அரசியல் சூழலுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாரும். அதுல முக்கியமான நபர்களை திரைப்படங்களின் ஊடாக நம்ம வந்து சொல்லியிருக்கிறோமா? எம்ஜிஆர் படங்கள்ல ஏராளமான படங்கள்ல அண்ணாவை முன்னிறுத்தி பேசியிருக்கிறாரு, அண்ணாவை பாடல்கள்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு, அண்ணா சிலை அண்ணா படம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் படங்கள்ல அண்ணா வந்திருக்கிறாரு. காமராஜர் வந்து சிவாஜி கணேசன் படங்கள்ல வந்திருக்கிறாரு, அவங்க ரெண்டு பேரும் அதை செய்தாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நாம அந்த மாதிரி நமது தலைவர்களை நினைவு கூர்கிறோமா? அதாவது காந்தி அம்பேத்கர் போன்ற படங்கள் வந்து காவல்துறையிலையும் நீதித்துறையிலையும் இருக்கிறது, படங்களை விட்டுருங்க. அதை தாண்டி கதையின் ஊடாக, கதையிலிருந்து துருத்தாமல் கதையின் ஊடாக நமது தலைவர்களை, நமது முன்னோர்களை, நமது வழிகாட்டிகளை நாம் நினைத்து பார்க்கிறோமா? அந்த கேள்வி மட்டும்தான் எனக்கு முக்கியமானதாக தெரியுது. நீங்களும் யோசிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.